நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணாறு, கேலிக்கட்டு, ஆலப்பி, ஆரன்முளா இப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரளா ஃபுல்லாக ஒரு மாதமாக சுற்றி திரிஞ்சோம். உங்களுக்கு பிடிச்ச நிறைய ரெசிபிஸ், ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் எல்லாமே அவங்க கையால் உங்களுக்கு சமைச்சு கொடுத்து, நானும் சமைச்சு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும். இப்போ மறுபடியும் வி ஆர் இன் சென்னை. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பருவ வயதை எட்டின பச்சிளம் பெண்ணை தான் பார்க்க போகிறோம். என்னடா பச்சிளம் பெண் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். இது 17 வயசு பச்சிளம் பெண் இல்லை, 77 வயசு பச்சிளம் பெண் நிர்மலா தேவி தாமோதரன் அப்படின்ற வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அவங்க வந்துட்டு ஒரு அதாவது உடல்நிலை முடியலைனா கூட 1.5 மணி ஆச்சுன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்களாம். ஏன்னா நான் வருவேன் அந்த ஷோவில். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஷோ வந்துட்டு அவங்கள உடல் ரீதியாகவும் சரி உள்ள ரீதியாகவும் சரி உற்சாகப்படுத்தின ஒரு ஷோ அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி என் கூட என்ன பண்ண போகிறாங்கன்றது போய் பார்க்கலாம் வாங்க. அம்மா வணக்கம். நமஸ்காரம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்குமா? உடம்பு இப்போ எப்படி இருக்கு? உடம்பு நல்லா இருக்கு. இப்போ சௌரியமா இருக்கா? ஆமாம். ரொம்பவே பெருமையாகவும் இருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்துட்டு முடியாம இருக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி லெவல் பூஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஷோ மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கல்லம்மா. ரொம்ப இஷ்டம் உங்களை. நான் உங்க ப்ரோக்ராம்னா ரொம்ப நல்லா பிடிக்கும் எனக்கு. ஏமா அப்படி பிடிக்கும் உங்களுக்கு? நீங்க செய்யறது பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓகே. சிம்பிளா இருக்குது, நல்லா இருக்குது, செய்யற மாதிரி நம்மளும் அந்த மாதிரி பண்றீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க ப்ரோக்ராம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன் அந்த இதுக்கு பாக்குறேன். ரொம்பவே பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்குமா. சரி, நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க? உங்க அனுபவத்துக்கு அதெல்லாம் கேட்கவே கூடாது. நான் சாதாரணமா எல்லாமே பண்ணுவேன். நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் எல்லாம் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் டயட் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க எல்லாருமே. எண்ணெய் எல்லாம் ரொம்ப இது பண்ணக்கூடாது, ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு. அதனால இப்ப ரொம்ப குறைச்சிட்டேன். நான் பண்ணவும் முடியல கொஞ்சம். ஆனால் சில இது மட்டும் நான் செய்யலைன்னா கூட நான் பார்ப்பேன். ஓகேங்க. எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த இது எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கணுன்ட்டு. என்ன வேலை இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் முடிச்சுட்டு, அதுவும் முக்கியமாக உங்களுடைய ப்ரோக்ராம் நான் விடாமல் பார்ப்பேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ரொம்ப இஷ்டம். என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்கம்மா இப்போ இந்த மாதிரி டைமிங்கில்? ஃபுட்டுனா சாதாரணமாக மத்தியான சாதம், ராத்திரி சப்பாத்தி, இல்லை தோசை, இட்லி, ஏதோ ஒன்று அந்த மாதிரி லைட்டாக. காலையில் மத்தியானம் மாத்திரம் சாதம். ஓகே, கொஞ்சம் லிமிட்டாக அது சார். கண்டிப்பாக உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. சரி சரி. ஏன் கூட இன்றைக்கி சமைக்க உங்களை நின்று சமைக்க முடியுமா? நல்லா நான் செய்யுமா? சரிம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா. சரி சரியா, என்ன சமைக்க போகிறீங்க? நான் காலிஃப்ளவர் முட்டை போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். பொரியலா? சரி. அது எங்கள் மாமியார் ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த காலத்தில். ஓகே, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஓகே. அதில் ஒரு ஐட்டம் இது, அது நான் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆசை எனக்கு. சூப்பர் சூப்பர். இவங்களே 77, இவங்க மாமியார் பார்த்தீங்களா? மாமியாருடைய சிக்னேச்சர் இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்க சிக்னேச்சர் இப்போ எனக்கு கொடுப்பாங்க. அடுத்தது வந்துட்டு நான் யாருக்காவது மாமியார் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். மாமியார் மாமியார் ரெசிபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் இல்லைம்மா? ஓகேம்மா, நம்ம கிச்சன் போகலாங்களா? ஓகேம்மா, வாங்கம்மா, போகலாம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் முட்டையை வச்சு அவங்க மாமியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு அத்தன்டிக் ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. அம்மா, இது முட்டை காலிஃப்ளவர் பொரியல் சொன்னீங்கல்ல? ஆமாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இதில் பண்ண போகிறீங்கம்மா? அதில் காலிஃப்ளவர், வெங்காயம், முட்டை, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள், சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கரம் மசாலா பவுடர் கொஞ்சம். ஓகே. கொத்தமல்லி தான்? கொத்தமல்லி லாஸ்ட்டில் கொத்தமல்லி போடுறது. முட்டையை வந்து வடச்சி அடிச்சு கடைசியில் அது சூப்பர். சரிம்மா, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இல்லைம்மா இது? ஆமாம், ரொம்ப ஈஸி. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்களா? நீங்கள் எப்படி வந்துருங்க. நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக சமைச்சிட்டு இருப்பீங்க. இந்த காலத்தில் வயசு பொண்ணுங்க வந்து என்ன மாதிரி நம்மளோட தேவைக்கு எப்படி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுங்களேன். அதான் இப்போ எல்லாம் படிப்பு, ஜாபு, அந்த இது வெளியிலேருந்து வந்து படிக்க வைக்க வேணாம் சொல்லிடலாமா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. இந்த காலத்தில் படிக்கலன்னு ஒன்று பண்ண முடியாது. இப்போ வேறு ரெடிமேடாக வேறு எல்லா ஐட்டம்ஸும் விற்கிது. ஓகே. அதனால ரெடிமேடாகவே வாங்கிட்டு போதுமாம்மா? என்ன? ஆ, போதும் போதுமா? போதுமா? போதும். ரைட், சூப்பர். அதுதான் ரொம்பவே வந்துட்டு நல்ல விஷயம் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே. ஆனால் எல்லோரும் வீட்லேயும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுடைய பசிக்கு ஒரு பந்த் 4 நாள் தொடர்ந்து கடை எடுப்பினா எங்கே போய் சாப்பிடுவாங்க? ஆமாம். அப்போ என்ன பட்னி கடந்து சாக முடியும்? எல்லாம் இவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்காது, இவ்வளோ ஐட்டம்ஸ் ரெடிமேடாக இருக்காது. இப்போலாம் வீட்டில் டோர் டெலிவரி பண்ணுறாங்க, எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. என்ன கடைசியாக என்ன சொல்ல வரீங்க? முடிஞ்ச வரையெல்லாம் சமையலும் கற்றுக்கணும் பொம்பளைங்க. சோம்பு,
கொஞ்சம் சீரகம், சீரகம் அப்புறம் இது கொஞ்சம் இதுவான பிறகு சரிங்கம்மா இது வெங்காயம் போடலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் போடுவோமா? ஒரு நிமிஷம். ஆ பச்சை மிளகாய் போடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவோமா? ஆமாம். நாலு போடுவா? ஆ நல்லா வதங்க முடியல. கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு இது காலி இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு. சரிங்கம்மா. அம்மா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து ரெஸ்டில் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் வீட்டில் என்னென்னலாம் செய்வீங்கம்மா? இந்த வேலையெல்லாம் பார்த்த பிறகு இந்த ஸ்டிச்சிங் இது பண்ணுறது. ஸ்டிச்சிங்லாம் பண்ணுவீங்களா? ஸ்டிச்சிங் பண்ணுவேன். ஓகே. ஸ்டிச்சிங்னா என்ன மாதிரி ஸ்டிச்சிங்மா? யாரும் அதிகமாக பேசுனாங்கன்னா வாய கோடி விசேஜி தச்சிருக்கா? இல்லை இல்லை, ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் தைக்கிறது. பட் உங்கள் நேரத்தை நீங்கள் வந்து விரைவு பண்ணாமல் நீங்கள் இஞ்சி பூண்டு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம். வெரி குட். அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது. ம், போதுமா? போடுது. இன்னும் கொஞ்சம் கூட போதுமா? வீடு க்ளீன் பண்ணுறது. வாக்கிங்லாம் போகிறீங்களா? வாக்கிங் தான் போக முடியல ரொம்ப. ஏம்மா டயர்டாக இருக்குது உடம்பு? வீட்லேயே கொஞ்சம் நான் வரேன். ஈவினிங் ஏன் கூட வரீங்களா வாக்கிங் போகலாம்? கட்டாயம். ஓகே, ஏன் கூட வரதுன்னா வரேன். ஏன்னா கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. ஆமாம். தன்னால் தனியாக நடக்க முடியலனாலும் பேர பிள்ளைகளையோ வீட்டில் யாராவதையோ கூட்டிக்கிட்டு காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். கூட்டிக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் நம்ம வாக் போனால் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல இருந்தோம்னா எதுவுமே ரெஸ்டில் இருந்தால் ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓய்வில் இருக்கக்கூடாது, உற்சாகம் வேணும்னா நம்ம கண்டிப்பாக வெளியில் போகணும், நல்ல காற்று சுவாசிக்கணும், சன் ரேஸ் நம்ம மேலே படணும், விட்டமின் டி நமக்கு அது கிடைக்கும். டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு அதை நம்ம விட்டமினை வாங்கிக்கிறத விட இயற்கையான முறையில் நமக்கு வேணும். அதனால் கண்டிப்பாக எனி சீனியர் சிட்டிசன் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது வாக் பண்ணுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. என்ன வேணுமா? மஞ்சத்தூள் போதும். போடுவோமா? ஆ, போட்டுட்டு போட்டுட்டு போதுமா? ஆ, பிறகுமா போட்டுட்டு அப்புறம் உப்பு, உப்பு இதுக்கும் அந்த முட்டை, மூணு முட்டையும் சேர்த்து அடிக்கணுமாம்மா? அடிக்கணும். அது உப்பு போட்டுடுங்க. இதில் உப்பு போடுவா? இப்போ போடுங்க. அதுக்கும் அதுக்கும் சேர்த்து போட்டுடுங்க. ஆ, ஓகே. முட்டை அடிக்குவாமா? ஆ, ஒரு இதில் மூணு முட்டையும் அடிச்சிடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு மூடி வைக்கலாம். இது போதுமா? போடுங்க. ஓகே. இது உடைக்கவாமா? அடிச்சிட்டு உடச்சிட்டு அது கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. மூணு முட்டையும் மாமா? ஆமாம். நல்லா மிக்ஸ் பண்ணு. சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்குவா? கொஞ்சம் போடுங்க. வேறு எதாவது போடணுமா? அப்புறம் அந்த இதில் கரம் மசாலா போடலாம் கொஞ்சம். இதில் வேண்டாம். அதில் வேண்டாம். சரி, அதில் போட்டு இது அடிக்குவா? நல்லா கொஞ்சம் அடிச்சு. போதுமா? போடவா? போட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள், கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் உரைச்சிட்டு போட்டு உள்ள போதுமா? போதுங்க. ரைட். அப்புறமா கொத்தமல்லி லாஸ்ட்டில் இறக்கும்போது இது முட்டையோடு அந்த காலிஃப்ளவர் சேர்த்து போட்டாங்க. முட்டை போட்டு அந்த காலிஃப்ளவர் மேலே போட்டாகும். இதே மாதிரி பச்சை பட்டாணி கூட கொஞ்சம் வேக வச்சுட்டு ஓகே, இந்த காலிஃப்ளவரோட சேர்த்து போடலாம். இல்லைன்னா பச்சை பட்டாணியை தனியாக வச்சுட்டு அது தனியாகவே இந்த முட்டையோடு போடலாம். நல்லாயிருக்கும். அந்த பச்சை பட்டாணியோட அந்த முட்டையும் சேர்த்து நல்லா இதுவாக இருக்கும். பூ மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஐடியா இல்லை? கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி. காலிஃப்ளவர் பிடிக்காதவங்க பச்சை பட்டாணி, பச்சை பட்டாணி போடலாம். அது கூட ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை பட்டாணி. ஃபுல்லாக நான் பிறட்டவாமா உங்களுக்கு? ஓகே. இப்போ கொத்தமல்லி போடுங்க. அது மேலே போடுவோமா? ஆ, இந்த பச்சை மிளகா பெருசு பெருசாக போட்டேன்னா அது சாப்பிடும்போது வாயில் வராமல் அதை அப்படியே எடுத்து தூக்கி எடுத்து வைக்கலாம். காரம் என்னதுன்னா காரம் ஆயிரம் இல்லையா? காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்ல? மிளகாத்தூளுக்கு போடலாம், பச்சை மிளகாவும் போடலாம். மாற்றிக்கலாமா? அடுப்பு ஆஃப் பண்ணிடுவாமா? ஆஃப் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு கிச்சனில் இன்றைக்கி நான் இருக்குல்ல கூட, வேறு யாராவது உங்களுக்கு சமைக்க போனால் யார் இருப்பாள் உங்கள் கூட? எங்கள் டாக்டர் செய்வாங்க, இல்லை டாக்டர் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. இல்லை சிஸ்டர்ஸ் எப்பாவது வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட ஹெல்ப்
நான் தான் நிறைய பேர் கூட போய் சமைக்கிறப்பா, நான் தான் பெரிய ஆள், நிறைய ஃபுட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? சொல்லிக் கொடுக்குறதுல நான் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கற்றுக்கிட்டு வரேன். இப்போ நீங்கள் உங்ககிட்ட காலிஃப்ளவர் முட்டை பொரி இருப்பாங்க, இதுவே பச்சை பட்டாணியில் போட ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே பண்ணி பாருங்க. நீங்கள் சமைச்சு இந்த வயசில் எனக்கு கொடுக்குறீங்க, இது எனக்கு கூட்டு உட்கார வச்சு சமைச்சு பரிமாறதே பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம். நான் உங்களுக்கு வேறு ஃபீட்பேக் சொல்லணுமாம்மா. ஓகே, நீங்கள் ஆசைப்பட்டு கொடுக்குறீங்கிறதுக்காக கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன், ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேன், கொடுக்கறது சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவேன். இல்லை, சாப்பிட்டு டேஸ்ட்டு ஆன வந்த பிறகு வாயில் அப்புறம் சொல்லுவீங்க, அது போதும். அதே மாதிரி சொல்லணுமா? இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். கண்டிப்பாக பாருங்க. நான் சொன்னாதான் அவங்க ஆத்ம திருப்தி அடைவாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுமா? கண்டிப்பாக இல்லைம்மா, ஆத்ம திருப்தியில் மனசார நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஈவன் காலிஃப்ளவர்லாம் நஸ்க்கு நஸ்க்குன்னு இல்லாமல் ரொம்பவே நல்லா தண்ணியில் போட்டு இதுலேயும் சாத்தே பண்ணி ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்டு சால்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா. இது மாமியாரோட ரெசிபி இல்லையா? உங்கள் மாமியார் பேர் என்னென்னு இந்த தடவை சொல்லுங்களா? எனக்கு ருக்மணி. அவங்க ருக்மணி அம்மா. கண்டிப்பாக கண்டிப்பாக ருக்மணி அம்மாவுடைய கைமணம் வந்துட்டு இவங்க கை வழியாக அதில் இருக்குது. இப்போ என் கைக்கு கொஞ்சம் அப்படியே கடன் வாங்கியிருக்கிறேன். ரைட்டு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்.